ரஜினி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தண்ணி இல்லாம இருந்தது, எத்தில வந்து ஒரு நாலு நாள் படம் விட்டாங்க எல்லாருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி கண்டிப்பா விட்டா சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டு ரெண்டு குழந்தை இருக்குது, நீங்க டெய்லி தண்ணி அனுப்பா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் சார். நாங்க தண்ணிக்கு எங்க போவோம் சார், நீங்க கை குழந்தை இருக்குது, வீட்டுல வந்து பாவோம். நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ரஜினி சார் ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவும் இந்த மக்கள் பேசுனதுன்னு கேட்டிங்களா? இது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ரஜினி மக்கள் மன்றத்தார் செஞ்ச இது தான். இது நம்ம தலைவர் சார்பாக அவங்க வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிறைய இடத்துக்கு, நாட் ஈவன் வந்துட்டு வட சென்னை எல்லா இடத்துக்கும் அவங்களால எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து தண்ணி போகாத முடியாத இடத்துக்கு கூட சின்ன சின்ன இந்த குட்டி ஆனந்த மாதிரி வண்டியில் ஏதோ தண்ணி அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டுருக்காங்க. இதை கூட வந்து சில பேர் வந்து இது அரசியல் ஆதாயம், அவர் அரசியலுக்கு வரான்னு சொன்னதால இதை வந்து ஆதாயம் சொல்லி இதை வேறு ஒரு இதில் திசை திருப்ப பார்க்குறாங்க. பட் இது அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஏன் இது வரைக்கும் ரஜினி தண்ணி இந்த மாதிரி பண்ணாத, இத்தனை வருஷமாக பண்ணாத, இப்போ ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை வருஷமாக பண்ண இந்த அளவுக்கு வறட்சி எந்த வருஷமும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த வருஷம் பண்ணுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் இந்த அரசியல் அவர் அரசியல் ஈடுபாடு அவர் எங்கே வளர்ந்துருவாரோ அப்படின்ற ஒரு சில ஆள் பயந்தவங்க இதை மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லை, அவங்களால முடிஞ்ச செய்கிறாங்க. அது எப்படின்னா பால் கொடுக்குற மாட்டே பல்ல பிடிச்சி பார்த்தா ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது இதை. அவர் இத்தனை பேருக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ பேர் எங்கே நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் வந்து லாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ அவரால் முடிஞ்சது ஒரு கொஞ்சம் பேருக்கு தண்ணியை வந்துட்டு இலவசமாக கொடுக்குறாங்க. அதையும் தப்பு சொல்லக்கூடாதுன்றது தான் என்னோடய வேண்டுகோள். யாரையும் நான் வந்து குற்றம் சொல்லுறதுக்காக சொல்லலை. ரெண்டாவது வந்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரஜினி மக்கள் மன்றத்தார், இது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளான்ட்டு, மரம் வைக்கிறதுக்கான பிளான்ட்டு இதெல்லாம் கூட நல்லா நிறைய செய்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கான ஃபோட்டோஸ் இதையும் கூட நான் இதில் பார்த்தேன். ஸோ இதை வந்து ஒரு நல்ல இதுக்காக எடுத்துக்கிட்டு மக்கள் அனைவரும் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறேன், நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ரஜினி சார் இந்த ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாம் பார்த்துட்டு. இந்த ஹெல்ப்லாம் எந்த ஒரு அரசியலுக்கான ஒரு இதுவே கிடையாது, அவரால் முடிஞ்சது இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. பட் ஆனால் சில பேர் தான் வந்து அவர் வந்து தமிழர்ல அவர் மராட்டிக்காரு, ஸோ அவர் இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்குறீங்க. பட் அவரால் முடிஞ்ச நல்லதை தமிழ்நாட்டுக்காக அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். சில பேர் சில அவர் வந்து ஹைதராபாத்துக்கு தான் செய்கிறாரு, அங்கே தான் அவர் பிறந்த ஊருக்கு தான் செய்கிறாருன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நம்ம நாட்டோட அரசியல் சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியுங்க. சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நல்லது செய்யணும்னு வந்தவங்கள எப்படி பிச்சைக்காரனாக்கி 1 ரூபா கையில் கொடுத்து அனுப்புகிறாங்களோ அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும், சரிங்களா? அதுதான் அது படமாக, அதால் தான் அது அதையும் எடுத்தாங்க. ஸோ அதுதான் ஒரு சாம்பிள். அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால இவரால் என்ன இங்கே பாசிபிளோ அதை நான் செஞ்சார், சரிங்களா? ஸோ தயவு செய்து அவர் யாரும் தப்பாக பேசி அவரோட ஏஜுக்கு வந்துட்டு ரஜினி அவன் அப்படின்னு சொல்கிறது யாரும் வச்சுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரஜினி ரசிகரனால் சாதாரண ஒரு மக்களாக கூட எனக்கு ஒரு அண்ணா ஆசைனா அவர் அரசியலுக்கு வந்துட்டார், கண்டிப்பாக இந்த வரப்போகிற எலெக்ஷனில் அவர் நின்று ஜெயிக்கணுன்றதான் என்னோடய ஆசை. இன்னொரு எம்ஜிஆரா அப்படின்லாம் நான் யோசிக்கிறோம்ல, அவர் வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவத்தை பிடிச்சார். அதே மாதிரி இந்த அரசியலையும் அவருக்கும் ஒரு தனித்துவத்தை பிடிப்பார். தண்ணிக்காக நாங்கள் இந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் 15 நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து விட்டீங்கன்னா கூட